சக்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜெயா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். சரி, ஃபங்க்ஷன் போறவள சீக்கிரமா கிளம்பி வா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல. என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னு நீ கெஸ் பண்ணிருப்பேன்னு நினைச்ச வரவழி இல்ல, இன்னுமா கெஸ் பண்ணலன்னு. இல்லப்பா, நான் ஃபங்க்ஷன் போற பிஸில இருந்தனா அதனால எதுவுமே தோண மாட்டேங்குது எனக்கு. சரி, நான் அத வந்து சின்ன சின்ன க்ளூஸ் மூலமா உனக்கு சொல்றேன். ஓகே, லெட்ஸ் ப்ளே. எஸ் ஓகே. நர்சரி ரைம்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியுமே. ஓகே, அதுல ஜானி ஜானி இஸ் பாப்பா. யா, சூப்பர். சரி, அத பாடும் பொழுது எதுக்காக இத சொல்றேன் நீ திங்க் பண்ணிட்டே பாடணும். ஓகே ஓகே, பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஜானி ஜானி இஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? நர்சரி ரைம்ஸ் பாடுறோம், ஜானி ஜானி சாங் பாடுறோம், நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோமோ? ஃபங்க்ஷன் போகும்போது இந்த சாங் பாடு. ஏன் காமெடி பண்ற ஜோதி? நல்ல கொஞ்சம் உன்னுடைய சூப்பர் ஸ்ட்ராங் பிரெயினை யூஸ் பண்ணி திங்க் பண்ணு. என்ன பண்ண போறோம்? இன்னொரு க்ளூ கொடுக்கறேன், அது நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஹல்லேலூயா, அதனோட மிராக்கிள் உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா இயேசுவை பிரைஸ் பண்ற வார்த்தை. Good. இப்போ ஜீசஸ பிரைஸ் பண்ணும் பொழுது மிராக்கள் நடக்க போகுது. என்னோட சேர்ந்த ஹல்லேலூயா சொல்லணும், அந்த க்ளூக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். ஓகே ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஹல்லேலூயா. சாக்லேட். என்னடி இது, இவ்வளவு சர்ப்ரைஸ் குடுக்கற, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, என்ன கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு உன் பர்த்டே. ஷூ, ஜீசஸ் லியோ. நல்லா பிரெயின் நல்லா திங்கரிங் பண்றீங்களா பாத்து யோசியே. நீ இல்லடி, நீ சாக்லேட் கையில வச்சிருக்கல, அப்படின்னு கண்டிப்பா உன்னோட பர்த்டேவா தான் இருக்கணும். என் பர்த்டேன்னா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணும்னு உனக்கே தெரியும்ல. ஆமா, என்னவா இருக்கும்? நர்சரி ரைம்ஸ் பாடணும், சாக்லேட்ஸ் வந்திருக்கு. சரி, நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட் சாப்பிட்டாதான் பிரெயின் வேலை செய்யும். அதான் தெரியுமே, நீதான் 24 ஹவர்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பியே. எனக்கு பர்த்டே இல்ல, நம்ம குட்டி சாருக்கு பர்த்டே மட்டும் தெரியுது. சரி, யாருக்குதான் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நேரு மாமாவுடைய பர்த்டே. யூ மீன் சில்ட்ரன்ஸ் டே? யெஸ். ஓ மை காட், ஓ மை காட், எப்படி மறந்தனே தெரியல. கையில அடிச்சுக்கிறதோட கல் எடுத்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இங்க பாருங்க, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. சரி, ஹாப்பியா சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேனே தெரியாம சாக்லேட்டையும் சாப்பிட்டு இவ்வளவு நேரம் உங்க பிரெயின போட்டு புழிஞ்சீங்களே, என்ன கதை இது? சாரிடி, மறந்து போச்சுடி. நவம்பர் 14 இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு நவம்பர் 14. நவம்பர் 14 க்ளூ கொடுத்தேன் வச்சுக்கோ, ஏன் ஈஸியா கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். அதுதான் ஈஸி க்ளூ ஆச்சு, அது எப்படி சொல்லுவாங்க? சரி சரி, விடு விடு. சரி, நம்ம இந்த ஷோல என்ன பண்ண போறோம் அத சொல்லு. ஓகே ஜோதி, இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள பாக்க காத்துட்டு இருக்காங்க, அவங்கள விஷ் பண்ணிரலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேவை நீங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு விஷஸ் சொல்லலாம். ஓகே, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. அப்புறம் ஜோதி, சில்ட்ரன்ஸ் டேல அவங்க ஸ்கூல்ல போய் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிருப்பாங்க. ஓகே, நம்மளும் இங்க சாக்லேட் சாப்பிட்டுட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் கெஸ்ட், 4 பேர் உங்களை மீட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் பாட்டுன்னு சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். என்ன சொல்ற, எனக்கு கேக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஜெயா. அந்த எக்ஸைட்டிங்க ரொம்ப நம்ம ஸ்டே பண்ண வேண்டாம், இப்ப நம்ம கெஸ்ட் கூட போய் கொண்டாடலாம். ஓகே ஜெயா, இங்க பாருடி நம்ம குட்டீஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லா. ஹாய், இவங்க தான் ஜோதி, நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு. ரியலி? வாவ், கியூட்டா இருக்காங்க. ஆமா, சில்ட்ரன்ஸ் எப்பவுமே கியூட் தானே. ஓகே, இப்ப இந்த கெஸ்ட் எல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்க? சாக்லேட் சாப்பிட போறாங்க. ஏய், நான் குடுக்கறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விஷ் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க் யூ, வெல்கம். குடுங்க ஜோதி, அவங்களுக்கு மட்டும்தான். ஏ, நானும் ஒன்னு எடுத்துக்கிறேன்டி.
நாங்க அப்புறம் சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்கள பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, அவங்க பேர் என்ன அதெல்லாம் நம்ம கேக்கணும் இல்லையா? நீங்க கவலையே படாதீங்க, இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எத்தனை படிக்கிறீங்க? ஓகே, 5th ஸ்டாண்டர்ட். நீங்க? கரோலினா, செகண்ட் பி. கரோலினா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். காட்சன் ஆஃப் 60. Godson, 6th standard. அதெல்லாம் உங்க கிரேடு. ஓகே ஓகே. ஜூலியா கிரேஸ், செகண்ட் எம். ஜூலியா கிரேஸ் செகண்ட் எம். ஓகே. நம்ம ஆதி வந்து 5th ஸ்டாண்டர்ட். ஓகே ஓகேயா, அது மறந்துடாதீங்க. ஓகே சரி, இப்போ வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டேல அவங்க ஸ்கூல்ல எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேப்போமா? கேக்கலாமே. ஓகே ஆதி, நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? வந்து சாக்லேட் தான் கொடுப்பாங்க. சாக்லேட் தான் கொடுப்பாங்க. மற்ற திங்ஸ் என்ன, பென்சில் அப்படி என்ன, பென் அப்படிதான் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இருக்காது. இல்ல, நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்லப்பா, நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து அன்னைக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும், நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும், சோ அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அத சொல்வாரோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். சரி, வேற ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்க? ஓலா, எங்க ஸ்கூல்ல ஃப்ரூட் சாலட்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு பிரஸ் நல்லா கலக்கி கொடுப்பாங்க. ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ், டிராமா, வாவ், எல்லாமே அப்படியே ஷோ காட்டிட்டே நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். பாத்தீங்களா, ஷோ காட்டிட்டே சாப்பிடுவாங்களா? எடுத்து காட்டுவாங்க அப்பனா? ஆமா, வெரி குட். காட்சன், நீங்க சொல்லுங்க. எங்க ஸ்கூல்ல வந்து கேம்ஸ் நடத்துவாங்க. இது வந்து ஆடிட்டோரியம்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் போயின்னு இருக்கும். அப்புறம் வந்து கிளாஸ்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணின்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து நாங்க டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு மாப்பிள்ள பெஞ்சுன்னு சொல்லுவாங்களே ஸ்கூல்ல எல்லாம் உட்காந்துட்டு ஹாய்னு கத்துட்டு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஜாலி கூட பெப்சி பக்கம். ஆமா, விளையாடுவீங்க. ஜோதி, இப்போ அவங்க சொன்னாங்களே கலர் டிரஸ், மெயினே வந்து எப்படா கலர் டிரஸ் வரும் அப்படின்னு பிள்ளைங்களா காத்துட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த 5 days வந்து எப்பவுமே யூனிஃபார்ம், சாட்டர்டே ஆன கலர் டிரஸ். இப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் வரும்போது சில்ட்ரன்ஸ் டேல எல்லா கலர் டிரஸ் போட்டுக்கிட்டு அழகா பியூட்டிஃபுல்லா ஃப்ளைங் வித் கலர்ஸோட ஸ்கூலுக்கு போவாங்க. கரெக்ட், அந்த டேவை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, நான் என்ன டிரஸ் போடலாம் அப்படின்னு இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஸ்கூல் லைஃபே ஒரு என்ஜாயிங் லைஃப்ல. ஆமா ஜோதி, அதனால பிள்ளைங்க நீங்களே நல்லா ஸ்கூல் என்ஜாய் பண்றீங்களா? ஓகே, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே வந்து நம்ம எதனால செலிப்ரேட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? எதனால செலிப்ரேட் பண்றோம்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய பர்த்டே, அவங்களுடைய பர்த்டே தான் சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஏன் அவர் பர்த்டே சில்ட்ரன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்ணனும்? ஏன்னா அவருக்கு சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆதி, வெரி குட். சில்ட்ரன்ஸ்னா நம்ம நேரு மாமாக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைகள் அவ்வளவு நேசிப்பாராம். ஆனா இவர்களை விட ஒருவர் குழந்தைகளை அதிகமா நேசிக்கிறார். குட், ஏசப்பா வந்து குழந்தைங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். நீங்க ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா? ஓகே, அப்போ ஜீசஸ் தான் வந்து எல்லாத்துலயுமே மெயின். ஓகேயா, இப்ப சாதாரண மனிதர்களே குழந்தைகள் தினம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்ப ஜீசஸ் வந்து இவங்களுக்கு எவ்வளவு பிரிபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அகில தேசமே சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடுது இல்லையா? கரெக்ட். இந்த டைம்ல நான் ஒண்ணு சொல்றேன் ஜெயா, நம்ம ஜீசஸ் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருந்தப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஏசப்பாவ பாக்க வந்தாங்க, ரொம்ப ஆர்வமா ஓடி வந்தாங்க இவங்கள மாதிரி ஆர்வமா. ஆனா அவங்களை தடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க பாத்தீங்களா, சீஷர் கூட்டம். சோ அவங்களை தடுக்கும் போது ஏசப்பா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? குழந்தைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். ஏன்? ஏன்னா ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, பரலோக ராஜ்யம் அவங்களுடையது இல்லையா? ஆமா ஜோதி, பரவாயில்ல, இப்பதான் பிரெயின் உனக்கு வேலை செய்யுது. அப்பப்ப வேலை செய்யும். அப்பனா ஆதி, கரோலின், காட்சன், ஜூலி கிரேஸ் இவங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஆமா, என்ன, ஓகேயா, அக்செப்டடா? பரலோக ராஜ்யம் உங்க பக்கத்துலதான் இருக்கு, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள
பரலோகத்தை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். காட்ஸன் கரெக்டா சொன்னாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க ஜெயா. ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய தாளந்துகள் ஒளிந்து மறைந்து இருக்கு. அப்படியா? அதை நம்ம இப்ப டார்ச் லைட் வச்சு கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிச்சலாம். அதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு. சிங்கிங். சிங்கிங். ஏற்கனவே ஜோதி அக்கா வந்து சும்மாரா பாடுவாங்க. அப்படியா? உனக்கு தெரியுமா, இந்த சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனேன். ஓ மை காட். ஸ்கூல் டேஸ்ல இப்ப இல்ல. அப்ப யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு பாட்டு பாடிருப்பீங்க. ஓகே, ஆதி இப்ப பாட்டு பாட போறாரு. ஓகே ஆதி, நீங்க பாடுங்க. Jesus power, Jesus power, super power, super 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 power, Satan power, Satan power, powerless power. Wow. Jesus power is super power. Second power, powerless power. Powerless power. Correct. Good. Super பாடுனீங்க. கருணை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன talent இருக்கு? நான் வீட்ல drawing நிறைய வரைஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? Very good. Okay, இப்ப நம்ம காட்சன் நம்ம கேக்கலாம், அவருக்கு என்ன talent இருக்குன்னு. காட்சன், உங்களுக்குள்ள என்ன talent இருக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து sports and comedy. ஓ, sports? Sportsல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட், பேஸ்கெட்பால், ஃபுட்பால். கிரிக்கெட், பேஸ்கெட்பால், ஃபுட்பால். ஓகே, நான் கூட ஃபுட்பால் சூப்பரா விளையாடு அப்படின்னு சோ விசுவாசம் இப்பதானே சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, விசுவாசம். குட். ஓகே, அப்புறம் அதர் தென் காமெடி. காமெடி நல்லா பண்ணுவாரு. காமெடி கேக்கலாம். ஆமா. ஓகே, நீங்க இப்ப எங்களுக்காக ஒரு சூப்பர் காமெடி சொல்லுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இஸ்ரேல் போயிருக்காங்க. இஸ்ரேல் போயிருந்தாங்க. ஆ, சரி. அங்க வந்து ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாரு நான் அந்த பாஸ்டர் சொல்லுவாரு, நீங்க இங்கே அடக்கம் பண்ணலாமே, இது பரிசுத்த நாடு தானே. ஆமா, ஒரு லக்கி ஆச்சு அது, அங்க மரித்து அங்க அடக்கம் பண்றது. ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, இது வந்து இங்க செத்து ஜீசஸ் மூணாவது நாள் உயிரோட இருந்துச்சு, இவங்களும் இருந்துச்சுட்டாங்க. நீ போனும் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காமெடிஸ் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறமா தனியா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அப்புறம் சிரிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஜூலியா கிரேஸ் தான். ஜூலியா கிரேஸ், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு சொல்லுங்க. ரைம்ஸ். ரைம்ஸ் பண்றீங்களா? ஓகே, பண்ணலாமே. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். ஓகே ஜோதி, எங்களுடைய பசிக்கிற மாதிரி இருக்கு ஜெயா. அப்படியா? ஏன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது உங்களால? காலில இருந்து உட்கார்ந்து இருக்கேனா, ரொம்ப பசியா எடுக்குதா? அதான் சாக்லேட்டே சைட்ல பாத்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கிடையாது. சரி, இப்போ நம்ம ஜோதி அக்காக்கு பசிக்குதா? உங்களுக்கு எல்லாம் பசிக்குதா? இல்லையா? பாரு பிள்ளையா. ஓகே, எனிவே இப்ப அடுத்து வந்து உங்களுக்காக ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம். நம்ம ஃபுட் ரெடி பண்ண போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு அழகான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ட உங்களுக்காக செஞ்சு கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் டேல அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா. ஓகே ஓகேயா? சோ நம்ம முன்னாடி பிரெட் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, சீஸ் இருக்கு, ஜாம் இருக்கு. சோ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாவே இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க. எஸ் ஓகே ஓகேயா? செய்யலாமா? ரெடியா? இப்ப பாருங்க, பிரெட் எடுத்துட்டோம். இப்போ நான் அக்கா என்ன பண்ண போறேன், பட்டர், மசாலா பட்டர். இது ஓ சாதா பட்டர் இல்ல. சூப்பர். பட்டர் பிடிக்குமா உங்களுக்கு எல்லாம்? போடுவாங்க. வச்சு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரு குடுக்க போறோம்? ஆதிக்கு. ஆதி இல்லங்க, உங்களுக்கு சாப்பிடுங்க. இருங்க, மெல்ல சேர்ந்து சாப்பிடலாம்.
அடுத்தது என்ன சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பியா கொண்டாடுறீங்களா? ஜாலியா இருக்கா? ஓகே, அடுத்தது ஜூனியா கிரேஸ்க்கு. ஓகே, குட். Thank you. Welcome. சரி, அதுக்கு சோடமா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உங்க வீட்டுல பண்ண மாதிரியே இருந்துச்சா? ஓகே, இப்ப நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, இந்த சாப்பாடு வந்து நம்ம சரீரத்துக்கு, தொட்டு பாருங்க, இந்த சரீரத்துக்காக தான் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா. நல்லா ஆக்டிவா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுறோம். பசி வந்து யாராலும் தாங்க முடியுமா? தாங்க முடியாதுல. உடனே போயிட்டு மம்மி பசிக்குது மம்மி, எப்படா ஸ்கூல்ல வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். லஞ்ச் டைம் வருது. அதை விட கொடுமை என்னன்னா இந்த பிரேக் டைம் தான், ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஆமா, பெஞ்ச் கீழே வச்சுட்டு சாப்பிடுவாங்கல்ல. நீங்க ஸ்கூல் அப்படிதானே பண்ணீங்க? ஆமா ஆமா, மிஸ் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க, நானும் வீட்டுல கீழே இருக்கும் பாரு, எடுத்து சாப்பிட்டே இருப்பேன். ஆனா இவங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஓகே, அப்போ இந்த பசி வரும்போது நம்மளால வந்து தாங்கிக் கொள்ள முடியல, உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நமக்குள்ள வந்து உள்ளான மனிதன் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஆதி மாதிரி உள்ளான மனிதன் அப்படியே இருப்பாரு. இப்ப கண்ணாடி முன்னாடி நின்று பாத்தீங்கன்னா ஆதி வந்து அப்படியே ஆத்மாரு தெரிவீங்களா? ஆத்மா, ஆத்மா அதுதான் சொல்றாங்க சரியா, உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்கு நம்ம ஒரு ஃபுட் கொடுக்கணும். அவரை வெளியில எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? முடியாது, கொடுக்க முடியாது. சோ அவருக்கு வேண்டியது ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய உணவுகள். அது எங்க போய் தேடணும்? எந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும்? ஜோதி, நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எங்க வாங்குனீங்க? இதெல்லாம் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினது. வாங்குனீங்க இல்லையா? சோ நம்ம சரீரத்துக்கு தேவையான உணவை ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்லயோ போய் வாங்கிடலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய உணவை நம்ம எங்க போய் வாங்க முடியும்? வெரி குட், வெரி குட், சூப்பர். சோ பைபிள், வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் தான் நமக்கு உணவு இல்லையா. ஏசப்ப சொல்றாருல, சாத்தான் வந்து ஏசப்பவை சோதிக்கிறான். 40 நாள் ஏசப்ப உபவாசத்துல இருக்கிறாரு. அப்ப சாத்தான் வந்து என்ன பண்றான், ஏன் நீங்க என்னப்பா சொல்லுப்பா? இதோ இந்த கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடுங்க. அப்ப அந்த சாத்தான் வந்து சொல்லுவா இல்லையா, கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை தான் வேதத்துல இருக்கிற வசனம். தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் வேதத்தை எழுதி வச்சிருக்கு பைபிள்ல சரியா. அதனாலதான் பைபிள் வாசிங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சரியா. வேதத்துல இருக்கிற வசனத்தை நம்ம எடுத்து அப்படி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சோ அத நீங்க வாசிக்கணும் சத்தமா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு வாசிக்கும் பொழுது நீங்க சத்தமா வாசிக்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணும், நமக்குள்ள போய் இந்த செவி வழியா உள்ள போய் உள்ளான மனிதனுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இப்ப நம்ம சாப்பிட்டு ஒரு தெம்பு வந்துருச்சா, இவ்வளவு நேரம் கரோலே நின்று உட்கார்ந்தாங்க, இப்ப இப்படி ஆயிட்டாங்க. வசனங்கள் வாசிக்க வாசிக்க அந்த சத்தங்கள் உள்ள போக போக நம்ம உள்ளான மனிதன் அப்சர்வ் பண்ணி, பசி வரும்போது நம்ம ஸ்டோமக் எப்படி குடு குடு குடுன்னு வாங்கி ஃபில் பண்ணிக்கிது ஸ்டோமக்க, அதே மாதிரிதான் நம்ம உள்ளான மனிதனும் நம்ம வாசிக்க வாசிக்க ஆர்வமா உள்ள வாங்கி ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. சோ அது வந்து சாத்தான். இப்ப நீங்க கனவுல சாத்தான் பாத்தீங்க இல்லையா, அப்ப எப்படி அப்பாலே போ சாத்தானே சொன்னீங்க? நம்ம உள்ளான மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை புறப்பட்டு சாத்தானை என்ன பண்ணுது, அழிக்குது. ஓகேயா? அதுதான், அதனாலதான் வேதத்தை வாசிங்க வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஜோதி, இந்த கடைசி கால சிறுவர்கள் பயங்கரமா எழுமி பிரகாசிக்க போறாங்க. கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்கு தத்துவம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, என்னது, யோவேல் 2:28. அந்த அபிஷேகம் இந்த ஜெபிக்கிறது மூலமா இன்னும் அதிகமா பிள்ளைங்க மேல ஊற்றப்படுது, ஊற்றப்படுது. இப்ப இவங்க சொன்ன தரிசனத்தை விட தேசத்திற்கு நிறைய பேருக்கு இவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க. பெரிய பெரிய தீர்க்க தரிசிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, நம்ம தினகர் ஐயா இருந்தாரு, அதுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசிகள், கனம் பெற்ற தீர்க்க தரிசிகள் போல இவங்களும் வருங்காலத்துல தீர்க்க தரிசிகளாய் வரப்போறீங்க. ஆண்டருக்காக உங்க உயிரையே கொடுக்க போறீங்க. அமேன், ஹல்லேலூயா, அமேன். சோ இப்ப நீ என்ன சொல்ல வர, காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட் டின்னர் சாப்பிடுற மாதிரி ஆவிக்குரிய உணவு மூன்று வேளை எடுத்துக்கணும்னு சொல்ற. கரெக்ட்.
ஜோதி, செகண்ட் டைம் இப்பதான் பிரெயின் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. அப்பப்போ வேலை செய்யும். ஓகே ஓகே சில்ட்ரன்ஸ், நீங்களா என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும், மூன்று வேளை ஜெபிக்கணும். ஓகேயா? கடைசி காலத்துல சாத்தான் நம்மள வஞ்சிக்கலாம்னு ரெடியா இருக்கான், ஆனா நம்ம ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், அந்த வஞ்சிக்க எதிர்த்து நிக்கணும். பத்தியா கரெக்டா சொல்றா, அவனை எதிர்த்து நிக்கணும். அப்ப ஸ்பிரிச்சுவல் உணவு ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம் தெரியுமா, நெக்ஸ்ட் ஒரு கேம் விளையாட போறோம். என்ன பண்ண போறோம் தெரியுமா, இதுல வந்து ஆவியின் கனிகள் இருக்கு இல்லையா, நீங்க பைபிள்ல படிச்சிருக்கீங்களா, ஆவியின் கனிகள் அதுல மூணு மட்டும் எடுத்திருக்கோம் சரிங்களா, அந்த மூணு என்னன்னு சொல்ல மாட்டோம், நீங்க தான் பாக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்ட நீங்க இதுல எழுதிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா, இப்ப ஏ டீம் பி டீம்னு பிரிச்சிடுறோம். ஓகேயா? இப்ப உங்க டீம்ல ஒருத்தரை வந்து கட்டிடுவோம், கட்டிட்டு அதுல இருந்து மூணு கெட்ட குணங்கள் இருக்கும், அந்த கெட்ட குணங்களை நீங்க சீக்கிரமா கழட்டணும், அந்த கட்டை சீக்கிரமா கழட்டிட்டு அந்த கெட்ட குணத்தை படிக்கணும், படிச்சுட்டு அது ஆப்போசிட் என்னன்றத நீங்க மேட்ச் பண்ணி எங்களுக்கு சொல்லணும். ஓகே ஓகேயா, புரிஞ்சுச்சா? இதுல வந்து மெயின் என்னன்னா, ரெண்டு பேருக்கும் அப்படி கெட்ட குணம், ஒருத்தருக்கு தான் கட்டுவோம், ஒருத்தர் கட்டுவோம், ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். முக்கியமா கட்டிருக்கிற அந்த கட்டை எவ்வளவு சீக்கிரத்துல கழட்டுறீங்க அந்த டைம் டியூரேஷனை பார்த்து தான் நாங்க வந்து யார் வின்னர்னு சொல்லுவோம். ஓகேயா? ஓகே ஜெனி, ஓகே இப்ப நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏ டீம்ல இருந்து யார் வரீங்க? கரோலின். கரோலின் வாங்க, கரோலின் கட்டலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டீம் முடிஞ்சிச்சு, நீங்க போய் அங்க நில்லுங்க, நெக்ஸ்ட் டீம் வாங்க. வாங்க, இப்ப ஜூலி கிரேஸ் வரீங்க பி டீம்ல இருந்து. ஓகே, நம்ம அவங்களை கட்டறோம். ஓகே, இப்ப நம்ம ஏ டீம்ல ஒருத்தரையும் பி டீம்ல ஒருத்தரையும் கட்டி வச்சிருக்கோம். சரி, உங்களுக்கு அந்த கட்டுல என்ன இருக்குது, கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் சேர்ந்திருக்கு. சரி, இப்ப அதுல அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணனும். ஓகே, ஏ டீம்ல இருந்து ஆதி வாங்க. ஓகே ஆதி. ஓகே, பி டீம்ல இருந்து காட்சன் வாங்க. காட்சன். ஓகே, இப்ப ஆதி வந்து அவங்களுடைய பார்ட்னருடைய கட்டை கழட்டணும், காட்சன் வந்து உங்க பார்ட்னருடைய கட்டை கழட்டணும். இதுல இருக்கிற கெட்ட குணங்களும் அதற்குரிய நல்ல குணம் எது அப்படின்றத மேட்ச் பண்ணி நீங்க எங்க கிட்ட கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 1 minute. அந்த 1 minute குள்ள நல்ல ஸ்மார்ட்டா யோசிச்சு கட்ட கழட்டுறீங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஒவ்வொரு பாட்டும் பொறுமையா கழட்டணும். ஓகே, டைம் நோட் பண்ணுங்க, பேப்பர் விழுந்துச்சுன்னா அதை டைம் நோட் பண்ணுங்க. கீழே பேப்பர் விழுந்திருக்கு, அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. ஓகே, குட், வெரி குட். காட்சன் ரொம்ப வேகமா கழட்டிட்டு இருக்காரு. வாங்க, நினைக்கிறேன் கலட்டிட்டான். 5, 4, 3, 2, 1, அப்படின்றத பாப்ப. ஓகே, இப்ப வந்து கேம் எல்லாம் நல்லபடியா விளையாடினாங்க ஏ டீம் அண்ட் பி டீம். இப்போ ஆதியோட டீம் வந்து
இத கலெக்ட் பண்ணிருக்காரு. நான் நினைக்கிறேன் ஆதியோட டீம் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அவங்க டீம் தான் அவர் ரெண்டு கலெக்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். சோ எல்லாமே கலெக்ட் பண்ணி அதோட சரியான பொருத்தத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. காட்சனும் ரெண்டு பாயிண்ட் தான் கலெக்ட் பண்ணிருக்கிறாரு, ஆனா அவரால் சரியா பொருத்த முடியல. ஓகே ஓகே. இப்ப அதிகமாய் சேர்த்து அதை பொருத்தி இருக்கிறாரு ஆதி. ஆதி அதனால த வின்னர் டீம் இஸ் ஏ டீம். வந்து பி டீம். ஓகே, எப்பவுமே வந்து தோல்விதான் முடிவு கிடையாது, தோல்விக்கு அடுத்தது வெற்றின்னு ஒண்ணு இருக்கு சரியா. அதற்கு என்ன பண்ணணும், விடாமுயற்சி நமக்கு வேண்டும். சரி ஜோதி, இப்ப இந்த கேம்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சோ இந்த கேம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஒருத்தவங்கள கட்டுல இருந்து எப்படி விடுவிக்கிறது சீக்கிரத்துல அப்படின்றத கத்துக்கிட்டோம். ஆமா, நான் கூட ஒண்ணு கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. என்ன, எப்படி ஸ்மார்ட்டா திங்க் பண்றீங்க? தட் இஸ் மை பிரைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த அக்கா சொன்ன மாதிரிதான் சாத்தான் வந்து உங்க எல்லாரையும் என்ன பண்றான் தெரியுமா, ஆண்டவர் கொடுத்த அந்த அன்புள்ள குணங்கள், ஆவின் 9 கனிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து செயல்படுத்த விடாம அவனுடைய குணங்களை உங்களுக்குள்ள வச்சு என்ன பண்றாங்க, ஜூலி கிரேஸ் என்ன பண்றாங்க, கட்டிடுறாங்க இல்லையா. சாத்தான் வந்து உங்களை கட்டிடுறான். அப்ப அந்த கட்டுல இருந்து விடுதலை ஆக முடியல. அப்ப அந்த கட்டுல இருந்து விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய குணங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். இப்ப பார்த்தோம் இல்லையா அன்பு, அப்ப அன்பு வந்து ஏசப்பாவுடைய குணம். இதற்கு ஆப்போசிட் குணம் என்னது, வெறுப்பு. யாரை பார்த்தாலும் வெறுப்பு, ஐயா அவன் கூட படிக்கவே கூடாது, அவன் கூட சேரவே கூடாது, ஸ்கூல்ல எல்லாம் வெறுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெறுப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டக்கூடாது, நம்ம கிளாஸ்மேட்ஸ் கிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா ஏசப்போட குணம் என்ன, அன்பு, அவர் அன்பானவர். அப்ப அந்த குணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது சாத்தா நம்ம ஒரு போத என்ன பண்ணவே முடியாது, கட்டவே முடியாது. அப்ப வெறுப்புன்றத நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் ரத்தத்தினால சுட்டரிச்சு போட்டுறணும். இப்ப ஆண்டோட அன்பின் குணம் நமக்குள்ள வரணும். இது போல ஒவ்வொரு குணங்கள் நமக்குள்ள ஏசப்போட குணங்கள், ஆவியின் 9 கனிகள் என்ன அப்படின்றத வாசிச்சு அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணணும். கலாத்தியர் 5 அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு சரிங்களா. இப்ப நம்ம 3 குணம் வச்சு பார்த்தோம், அன்பு, சமாதானம், இன்னொன்னு சந்தோஷம், இன்னொன்னு சந்தோஷம். அப்ப இதற்கு 3 ஆப்போசிட் என்ன பார்த்திருக்கோம் இங்க, கோபம், கோபம், துக்கம், வெறுப்பு, வெறுப்பு. ஓகேயா, இப்ப இந்த நல்ல குணமாகிய அன்பு, சமாதானம், சந்தோஷம், கெட்ட குணமாகிய வெறுப்பு, கோபம், துக்கம், இது சாத்தானுடைய குணங்கள், இது நமக்கு வேண்டாம். அப்ப நல்ல குணங்கள், தேவனுடைய நல்ல குணம் என்னது, அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஓகேயா, இப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3 குணத்தையும் உங்க இதயத்துல என்ன பண்ணிக்கணும், இடம் கொடுத்து அதை நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணணும் சரிங்களா. இது 3 தான். நீங்க கலாத்தியர் 5 அதிகாரத்துல 9 கனிகளையும் வாசிச்சு கத்துக்கலாம் சரிங்களா. ஸ்கூலுக்கு போகும்போது இந்த குணங்களை நீங்க அப்ளை பண்ணணும். ஏசப்படைய அன்பு, எல்லாருக்கூட சமாதானமா இருக்கணும், சீக்கிரமா சண்டை போடக்கூடாது, ஏன் நீ என்ன அடிச்சுட்டல, ஏதோ நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு பொறாமை, எரிச்சல் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இந்த சில்ட்ரன்ஸ் டேல இந்த காரியத்தை உங்க இதயத்துல நீங்க என்ன பண்ணணும், ஆழமா பதிச்சுக்கணும். ஸ்கூல்ல கூட நீங்க சமாதானமா சந்தோஷமா சிரித்த முகத்தோட இருக்கும் பொழுது பொய் சொல்லாம உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உண்மையாவே ஏசப்பா ஸ்கூல்ல உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு சரியா. இந்த சில்ட்ரன்ஸ் டேல நீங்க இதை நல்லா கத்துக்கிட்டீங்க இல்லையா. ஓகே ஜோதி, நல்லபடியா இந்த சில்ட்ரன்ஸ் டே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சூப்பர் கெஸ்டோட போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப நம்ம ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம், கிஃப்டோட நம்ம இந்த நிகழ்ச்சிய நம்ம முடிக்கலாம். வாவ், எல்லாருக்கும் கிஃப்ட் ரெடியா இருக்கா? ஆமா, வெயிட் பண்ணுங்க, வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் 2 கிஃப்ட். ஓகே, இதெல்லாம் எனக்கு நினைச்சேன், உனக்கு இல்ல. நம்ம நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து போனாங்க இல்லையா, நிகழ்ச்சியை ரொம்ப கலர்ஃபுல் ஆக்குற நம்மளுடைய குட்டீஸ். வெரி குட், ஆதிக்கு கிஃப்ட் குடுக்கறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது கார்டன், அடுத்தது நம்ம ஜூலியா. வெரி குட். ஓகே, எல்லாரும் கிஃப்ட வாங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ எல்லாருக்குமே மறுபடியும் நாங்க விஷ் பண்றோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.